வணக்கம் நண்பா, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். மீ தரப்புல இருந்து Mi 11 lite இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Mi 11 lite மற்றும் Redmi Note 10 Pro, Note 10 Pro Max கம்பேர் பண்ணி பார்த்து இந்த மூணு ஃபோனில் எந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற வந்து டிசைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Mi 11 liteோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் இந்த ஃபோன் வந்து செம தின்னா இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கிளாஸ் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. 6.8mm வந்து திக்னஸ் இருக்குது. வெறும் 157 கிராம் தான் வந்து வெயிட் இருக்குது. நீங்கள் Redmi Note 10 Proவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ப்ரீமியம் கிளாஸ் பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் வந்து உங்களுக்கு 192 கிராம்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் பில்டு வேணும், லைட்டான ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக வந்து Mi 11 lite ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்பிளே வந்து கம்பேர் பண்ணலாம். Mi 11 liteல 6.55 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz refresh rate AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR10 சப்போர்ட் இருக்குது. 10-bit கலர் சிஸ்டமும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து கான்வேவ் கிளாஸ் லைட் ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் Redmi Note 10 Pro எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz refresh rate AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு HDR10 சப்போர்ட் இருக்குது. பட் வந்து 10-bit கலர் சிஸ்டம் சப்போர்ட் வந்து கிடையாது. 1200 nits பிரைட்னஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து கார்னிங் கிளாஸ் லைட் ப்ரொடெக்ஷன் இங்கேயும் வந்து உங்களுக்கு இருக்குது. டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து 120Hz refresh rate வேணும்னா நீங்கள் வந்து Redmi Note 10 Pro போகலாம். இல்லைனா எனக்கு வந்து 10-bit கலர் சிஸ்டம் வேணும், ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே வேணும்னா நீங்கள் Mi 11 lite வந்து போகலாம். ரெண்டு ஃபோன்லையும் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஒரே ப்ராசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. Qualcommோட Snapdragon 730G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 8nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆன ஒரு ஆக்டாகோர் ப்ராசர். Adreno 618GB வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ராசரில் 5G சப்போர்ட் வந்து கிடையாது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4G ஃபோன் தான். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் Mi 11 liteல 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் சென்சர், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா லென்சர், 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ES சப்போர்ட் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. Redmi Note 10 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மெகா பிக்சல் Samsung GW3 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா லென்ஸ், 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்மோஸ்ட் சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் Mi 11 liteல கொஞ்சம் டேரக்டர் மோட்ஸ்லாம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வந்து கேமரா சாஃப்ட்வேரில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லேயும் வந்து Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. MIUI 12 வந்து போட்டு கொடுக்குறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னா Mi 11 liteல இருக்க சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஆட்ஸ் ப்ளோட்வேர்லாம் வந்து கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து Redmi Note 10 Proவில் இருக்க MIUI 12 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ப்ளோட்வேர்லாம் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். Mi ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எப்பயுமே வந்து ஆட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ப்ளோட்வேர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது நீங்கள் வந்து அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் எனக்கு பெட்டராக வேணும், MIUIயாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் பெட்டர் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து Mi 11 lite வந்து சூஸ் பண்ணலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் Mi 11 liteல 4250 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Redmi Note 10 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சர் ஸ்பெக்ஸ் கம்பேர் பண்ணால் Mi 11 liteல ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் உண்டு. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. பட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. IP53 ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து நீங்கள் Redmi Note 10 Proவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. Mi 11 liteல ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. அதுபோக இந்த ஃபோன்லேயும் வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. IP53 ரேட்டிங் இருக்குது. அதுபோக வந்து உங்களுக்கு கார்பன் கூலிங் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் குறலாம். Mi 11 lite பேஸ் மாடல் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு 22,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 8GB RAM மாடல் வந்து உங்களுக்கு 24,000 வந்து வருது. Redmi Note 10 Proவோட பேஸ் மாடல் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 16,000க்கு வந்து வருது. இப்போ நம்ம ஃபைனல் வடிட்டு வந்து வரலாம். Mi 11 liteஆ இல்லை Redmi Note 10 Pro அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் 20,000 எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து Redmi Note 10 Pro போகலாம். உங்களுக்கு கேமரா, டிஸ்பிளே எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். ஒரு ஓவரால் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இருக்கும். எனக்கு வந்து ஹெவியான ஃபோன்ஸ் வந்து பிடிக்காது. காம்பேக்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வேணும், லைட்டான ஸ்மார்ட் ஃபோன் வேணும், எனக்கு வந்து ஒரு க்ளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா Mi 11 lite வந்து போகலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 3000 இல்லை 4000 வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். Redmi Note 10 Pro Maxோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். Note 10 Pro Maxல 108 மெகா பிக்சல் Samsung HM2 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வந்து உங்களுக்கு Mi 11 liteஓட வந்து பெட்டராக இருக்கும். இந்த ரெண்டு ஃபோனில் எதை சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுக்கும் ரொம்ப வந்து கிட்ட தான் இருக்குது. Note 10 Pro Max பேஸ் மாடல் வந்து 19,000க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. Mi 11 lite ஏர்லி பேர்ட் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் அதே மாதிரி உங்களுக்கு வந்து 19,000க்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு ஃபோனில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு காம்பேக்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து Mi 11 lite வந்து போகலாம். இல்லை எனக்கு வந்து கேமரா தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா Note 10 Pro Max வந்து போகலாம். இந்த எல்லா ஃபோனும் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அது மூலமாக வாங்க, நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்ல இருந்து பார்த்தீங்கன்னா Redmi Note ஓட கேமிங் ரிவ்யூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து போட்டுருக்கோம். நீங்க செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, அப்படியே ஸ்மார்ட் மொபைல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.